மாறி தமிழ்நாட்டில் இந்த பிராமண தாக்குதலே பெரிய தாக்குதல். இந்த பிராமண தாக்குதல்ன்னு நம்ம ஏதோ பார்த்தும் பார்க்காத மாதிரி அப்படி தூரமா பார்த்துட்டு போற மாதிரி இல்லை. ஏன்னா அது மொத்தமே இந்துக்களை தாக்குறது தான். அதை புரிஞ்சுக்கிட்ட ஒவ்வொரு இந்துக்களும் புரிஞ்சுக்கிட்டா அப்போ தெரியும் நாம் அவங்க எதுக்காக தாக்குறாங்கன்னு. அவங்கள தாக்குறாங்கன்னு நாம ஒன்றும் தனியாக தூரமாக பார்த்துக்கிட்டு போகல. அவன் தான் அவங்கள தாக்குறது ஒன்று தான், நம்மளை தாக்குறது ஒன்று தான். இப்போ வந்து வந்தியரிகள்னு சொல்கிறது, நம்ம எச் ராஜாவையும் ரங்கராஜ பாண்டியவையும் வந்தியரிகள்னு சொல்கிறது, இந்த மாதிரி இவர்கள் கைப்பொறுப்பாளர் கணவாயில் வந்துட்டாங்கன்றது, இந்த மாதிரி பிரிவினைவாதம் பேசுகிறவங்க இந்த மாதிரி கோஷ்டிங்க வந்து இந்த மாதிரி, அதாவது நம்மளையும் அவங்களையும் பிரிக்கிறதுக்கு முதல்ல இந்து மதத்துல இருக்கிறவங்கள இந்துக்களை ரெண்டா பிரிக்கணும்ன்றது அவங்களுடைய திட்டம். இந்துக்கள் இப்போ கை வந்தேரின்னு சொல்லக்கூடிய இவங்களை, இந்த பிராமின்ஸ் எல்லாம் இங்கே இந்தியாவில் தமிழ்நாட்டில் இருக்கிற பிராமின்ஸாக இருக்கட்டும், வடநாட்டில் இருக்கிற பிராமின்ஸாக இருக்கட்டும், எல்லாருக்குமே ஒரே ஜெனட்டிக் தான், ஒரே ஜீன் தான். இவர்களை இதெல்லாம் கூட ஆராய்ச்சி பண்ணி பார்த்துட்டாங்க. இவங்க வெளியிலேருந்து வந்தவங்களா இல்லை இந்த நாட்டுக்குரியவர்களான்னு கூட எல்லாருமே இந்த நாட்டுக்குரியவர்கள்ன்றதுதான் நிறுவனம் ஆயிருக்கு. அப்படி இருக்கும்போது ரங்கராஜ் பாண்டே போல தமிழ் புலமையை பேசக்கூடிய ஒரு தரமான ஒரு மனிதர் எல்லாம் வந்தேறி இங்க தமிழே ஒழுங்கா பேச தெரியாம மலையாளின்னு சொல்லக்கூடிய சைமன் செபாஸ்டியன் சைமன் போன்றவங்களாம் தமிழர்கள் எப்படி இருக்கு பாருங்க. இதை புரிஞ்சுக்கணும் தமிழ்நாட்டு மக்கள் அப்படின்றதுதான் முக்கியமானது. இங்கே இருந்து கொண்டு இவங்களை அவங்கள வந்து வந்தியாரின்றதும் இவங்களை பிரிவினம் பேசுறதும் இவங்க தமிழ் தேசியன்றதும் இந்திய தேசியத்திலேருந்து தமிழ் தேசியத்துக்கு வந்துட்டானுங்க. தமிழ் தேசியத்திலேருந்து நாளைக்கு உள்ளூர் தேசத்துக்கு போயிடுவாங்க. தூத்துக்குடியிலேருந்து இங்கே உப்பு எடுக்கக்கூடாது, இங்கே அங்கேருந்து இது தண்ணியை இங்கே எடுக்க விட மாட்டேன், என்னுடைய தமிழ்நாட்டில் எனக்கு சென்னையில் தண்ணி இல்லாமல் போயிடுச்சுன்னுவாங்க. இல்லை இப்படி இன்னும் குறுகி 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 மனிதனை வந்து வாழ விட மாட்டான் நிம்மதியாக. அவனை வந்து ஒரு சிறிய குறுகிய மனப்பான்மைக்குள்ளே கொண்டு போய் அடைச்சிருவான். இப்படி இதெல்லாம் இல்லாமல் நாம் பரந்த நோக்கோட பெருந்தன்மையோட நாமெல்லாம் இந்தியர் அப்படின்ற ஒரு நோக்கோட தான் இருக்கணும். இல்லைன்னா தமிழ்நாட்டில் இந்த பிரிவினை பேசக்கூடிய தமிழ்நாட்டு தாலிபி அமீர் ஒரு சினிமா டைரக்டர்ன்ற ஒரே ஒரு தகுதியை வச்சுக்கிட்டு தான் நாம் தமிழர்ன்னு போய் இவர் இவர் ஒரு இஸ்லாமியர், இவர் போய் சீமான் பக்கத்தில் நின்றுக்கிறாரு, சீமானே தமிழர் இல்லை, சீமானே ஒரு மலையாளின்றாங்க, ஒரு கிறிஸ்துவன்றாங்க. இப்படி இருக்கும்போது இந்த திருமுருகன் காந்தி அவன் தமிழன்றான், அவனை கேட்டால் அவனை திருமுருகன் காந்தி டேனியல் காந்தி ஒரு கிறிஸ்டியன்ன்றாங்க. எல்லாரும் இந்து பேருக்குள்ளே ஒழிஞ்சிக்கிட்டு கொஞ்சம் பேர் இப்படி இந்து மதத்துக்கு விரோதமாகும், இந்த தமிழ் இந்திய நாட்டுக்கு விரோதம், இந்து மதத்துக்கு மட்டும் விரோதம் இல்லை இந்திய நாட்டுக்கு தமிழ்நாட்டுக்கு எல்லாத்துக்குமே விரோதமாக செயல்பட்டுக்கிட்டு தாலிபான்கள் மாதிரி இவங்கெல்லாம் செயல்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. ஒரு அமெரிக்கா இப்போ தாலிபான்களிடல் தோற்று விட்டது அப்படின்னு சொல்லி அந்த அமீர் சொல்கிறாரு, அமெரிக்கா தோற்று கிடையாது, அமெரிக்கா எங்களால் உங்களை வச்சு மெயின்டெனன்ஸ் பண்ண முடியல, இன்னொரு நாட்டில் போய் எவ்வளோ நாள் தான் ஒருத்தன் செலவு பண்ணிக்கிட்டு காத்துக்கிட்டு இருப்பான், அவனுக்கு தேவை அல்கொய்தா ஒசாமா பின் லேடன் போட்டு தள்ள வேண்டிய கடமை இருந்துச்சு. அங்கே அங்கே வந்து தேடுதல் வேட்டை நடத்தினாங்க, அங்கேருந்து பாகிஸ்தானுக்கு ஓடியாந்து அப்போதாபாத்தில் வந்து பதுங்கி இருந்த ஆளை போட்டு தள்ளிட்டு முடிச்சிட்டாங்க. இருந்தாலும் அந்த நாட்டுக்குள்ள ஒரு சில போர்கள் எல்லாம் செய்ய வேண்டியது வந்ததுன்றதுனால அங்கே இருந்த அந்த தாலிபான்களை முற்றிலும் ஒழித்து விட்டு போகணுன்றதுக்காக அமெரிக்கா இருந்துச்சு. அந்த செயல்பாட்டில் இவனுங்க பதுங்கி இருக்கிறவனை போரிடுறவனை தான் வெல்ல முடியும், பதுங்கிக்கிட்டு இருக்கிறவனை போய் எப்படி வெல்ல முடியும். பதுங்கிக்கிட்டே இருப்பான் இவன், 3 மாதம்னாலும் கோவைக்குள்ளே போய் சாப்பிட்டுட்டு உக்காந்துக்கிட்டு இருப்பான். இவங்க பின் வாங்கி சரி நம்ம நாட்டுக்கு அவர் சொந்த தாய் நாட்டுக்கு திரும்பினாங்க. தாய் நாட்டுக்கு திரும்பி 3 மாசத்தில் ஆப்கானிஸ்தான் பிடிக்கிறாங்க. இவர்கள் வீரர்கள், இவர்கள் தாலிபான்கள் போராளிகள், அமெரிக்கா படைகளை வென்றவர்கள் அப்படின்னு சொல்லி இவங்க புகழாரம் சூட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. இதுக்கு பேர் தான் வெற்றியா? ஒருத்தன் படை யுத்தத்துக்கே வரல, இப்போ கூட ஆப்கான் படைகளில் 3 லட்சம் பேர் இருக்கிறாங்கன்னாங்க. தாலிபானில் வந்து 70,000 பேர் இருக்கிறன்னாங்க. ஆனால் 70,000 பேர் எதிர்ப்புக்கு 3 லட்சம் பேர் எந்த விதமான எதிர்ப்பும் காட்டலை, எந்த விதமான எதிர்ப்பு. எதிர்த்து போரிட்டால் தானே தாலிபான் வெற்றின்னு சொல்ல முடியும். இவர்கள் தான் பச்சை கொடி காட்டி எல்லாரும் பின் வாங்கி ஆயுதத்தை கொடுத்துட்டு அம்மாவே வீட்டுக்கு வந்துருட்டானே. அதனால தாலிபான்களுடைய இதெல்லாம் வெற்றி கிடையாது. இப்போ கூட அமெரிக்கா படை மீண்டும் களத்தில் இறங்கினாவோ இல்லை நேட்டோ படைன்னு சொல்லி எல்லா நாட்டுக்குரிய இறங்கினாவோ இதே தாலிபான்கள் மீண்டும் மலை குகைக்குள்ள போய் பதுங்க வேண்டியதுதான் நிலை. அதனால இதை புரிஞ்சுக்கிட்டு இந்தியாவுக்கு என்னைக்கும் சப்போர்ட்டா பேசி இந்தியாவுக்கு தேசப்பற்றோட நம்ம நல்ல நம்பிக்கையோட இந்திய நாட்டுக்கு பிரஜையா நடந்துக்கணும்ன்றது இந்த தமிழ்நாட்டு தாலிபான்களுக்கு ஒரு அறிவுரையாவே சொல்லி இதை முடிக்கிறேன். வணக்கம்.
இந்துக்களுக்கு அதிகமாக குரல் கொடுக்கறதும் இந்து பக்கம் பேசக்கூடிய ஒரு வந்து நம்மளுக்கு ஒரு முக்கியமான நபராக கருதப்படுவர் ஒரு ரங்கராஜ் பாண்டே. இவர் மீது வந்து சில போலி போராளிகளுக்கு ஒரு மீது ஒரு கண் இருக்கு. அடுத்து மாரிதாஸ் சொல்லவே வேணாம், இவரை வந்து எல்லாருமே போலி போராளிகள் அனைத்து பேரும் அவரை ஒன்றும் செய்ய முடியலன்ற ஒரு ஏக்கத்தோட தான் இருக்கிறாங்க. ஏன்னா செந்தில் பாலாஜின்றது அவர் பேருன்னா அந்த செந்தில் என்ற ஒரு தர்மபுரி எம்எல்ஏன்னு நினைக்கிறேன், அடுத்து நீ தான் அப்படின்னு கூட ஒரு சின்ன மிரட்டல் விடுத்து இருந்திருந்தாரு. அப்படி மிரட்டல் விடுக்கும்போது சுப்பிரமணிய சுவாமி வந்து இவருக்கு நான் பாதுகாவலனாக இருப்பேன்னு கூட சொல்லியிருந்தாரு. இப்பயும் சொல்றேன், ரங்கராஜ் பாண்டேக்கும் மாரிதாசுக்கும் பின்பலமும் பக்க பலமாக இவர்கள் மீது கை வைத்தால் சுவாமி அவர்கள் உடனே அவர்கள் மீது பாய்வார்கள். யார் இவர்கள் மீது கை வைப்பார்களோ, யார் இவர்கள் மீது நடவடிக்கை எடுப்பார்களோ அவர்கள் பின் விளைவுகளை சந்திக்க நேரிடும். சுவாமி இவர்களுக்கு முழு ஆதரவோடு இருக்கிறார் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவிச்சுக்கிறேன்.